the Raj family channel la sandikkadhula rombave magilchiya irukku idha mudhal murai neenga enna paakringa yen pera agalya na oru kutti kudumbam vechiruken naan en kanavar appra enoda kutti ponnu aravini avanga perandu 2 maasam dhaan aavudhu na vandu enna mari oru amma nu ketta neriya padipen vaasipen baby products la vaanguven review panuven indha maadhiri appa veliya irukra neriya ammakalukku pudhiya ammakalukku neriya ideas kadikkanonaaga oru vela ennudi anubhavathu moolama ungalku ideas kadikkalam illaya adukkaga dhaan indha channel um indha mama series nu oru playlist irukku idhila ulla kaanoligalum na padivetram seiren seringla andha vagaila indha mura na emba vandu oru kadaiya e-store vandu review panna porom andha e-store oda per vandu Lelampin nu solli indha kadaiya vandu neenga shopee appindra valaithalathila paakalam indha shopee indradhu vandu malaysia irukla irundinga unga ellarkume therinjadha online la edhu vaangnonalo amazon ebay maadhiri shopee vandu oru periya platform neriya porutkal alla vikkapadum neriya porutkal alla vaangapadum anga dhaan na Lelampin appindra kadaiya paatha indha kadaiyila enna so special அப்படின்னு கேட்டாக்கா ஒண்ணுமே இல்லை அவங்க வந்து நிறைய ட்ரையல் டைப்பர்ஸ் விற்கிறாங்க இது வந்து இதுல என்னப்பா ஒரு ரொம்ப சிறந்த விஷயம்னு இப்ப நீங்க வந்து இதை எங்க கூட ஷேர் பண்றீங்க என்ன சோ ஸ்பெஷல்னு கேட்டாக்கா இவங்க பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு இவங்கள வந்து நான் யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கும் போது கூகுள்ல இவங்களை நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குடும்பம் அவங்களும் எங்களை போலவே ஒரு குட்டி குடும்பம் ஒரு இளைய தம்பதியர்கள் அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் மூசா அப்படின்னு சொல்லி அவங்கள வைத்து தான் இந்த Lelampin ஐடியாவே தோன்றியிருக்கோம் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அந்த குட்டி மூசாக்கு டைப்பர்ஸ் போட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜெர்னல் பண்ணியிருக்காங்க நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஸோ பேசிக்காக பல வகையான பிராண்ட்ஸ் பல வகையான ப்ரைஸ் பாயிண்ட்லாம் உள்ள டைப்பர்ஸை வந்து அந்த குட்டி மூசாக்கு போட்டிருக்காங்க அந்த வகையில் அவங்க ரிவ்யூவும் செய்கிறாங்க ரிவ்யூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூசா வந்து விளையாடும் போதோ நம்மளோட டைப்பர்ஸ் லீக் ஆகுதா லீக் ஆட்டிருக்கா அதை பற்றி ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு விதமான டைப்பர்ஸ் அதை பற்றின ரிவ்யூ ரொம்ப இன் டீட்டெயிலாகவும் தரவாகவும் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்குது நீங்கள் அவங்க பேஜை ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் அதே நேரத்தில் இந்த ஐடியாவை அவங்க அப்படியே ஷாப்பிக்கு கொண்டு வந்து ஒரு வியாபாரமாகவும் செய்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா 3 டைப்பர் பீசஸ் ஒரு பிராண்டில் அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரையல் கிட் விற்கிறாங்க நீங்கள் வந்து டைப்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு அது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா குழந்தை பிறந்த அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கழிவு பொருள் அகற்றுவாங்க நிறைய கக்கா இருப்பாங்க நிறைய சுச்சா போவாங்க அந்த டைமில் வந்து நம்ம அவங்களுக்கு நல்ல டைப்பர்ஸ் கரெக்டான டைப்பர்ஸை கொடுக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலக பெற்றோர் சங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் டைப்பர்ஸ்னு ஒன்று இல்லை உங்கள் குழந்தைக்கு எது தோதுவாகுதோ எது ஏற்றுக்கூடியதாக இருக்குதோ அதுதான் பெஸ்ட் டைப்பர்ஸ் ரொம்ப விலையாக இருக்கிறனால அது பெஸ்ட் டைப்பர்ஸ்னோ ரொம்ப விலை குறைவாக இருக்கிறதுனால அது வேர்ஸ்ட் டைப்பர்ஸ்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம எல்லா டைப்பர்ஸையும் வாங்கி ட்ரை பண்ணணும்னு சொன்னாக்கா ஒவ்வொரு டைப்பர்ஸும் 83 பேக்கேஜ் 48 பேக்கேஜ் பீசஸ் ஒரு பேக்கேஜில்னு வருது எல்லாமே 50 வெள்ளி 100 வெள்ளி அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்மளால் எவ்வளோ வாங்கி ட்ரை பண்ண முடியும் அந்த வகையில் அப்புறம் அதுக்கு மேலே நம்ம அதுக்குன்னு போய் இப்போ டைப்பர்ஸ் பற்றி ரிசர்ச்சாக செய்ய முடியும் இதெல்லாம் நமக்கு எளிமையாக்கி தராங்க இந்த Lelampin.com ஸோ இந்த இடத்துல தான் Lelampin வராங்க இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா 3 சாம்பிள் பீசஸை வந்து அதாவது அவ்வளோ பிராண்ட்ஸில் எது இதெல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கு தோதுவாக இருக்குமோ நியூ பார்ன் சைஸில் எது பெஸ்ட்டு எஸ்ஸில் எது பெஸ்ட்டு எம்மில் எது பெஸ்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ணி நியூ பார்ன் டு எக்ஸ்எல் வரைக்கும் அதில் த பெஸ்ட் 11 பிராண்ட்ஸ் வரைக்கும் நான் பார்த்தேன் அதை அவங்க சூஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு சாம்பிள் பீஸ் தராங்க நம்ம வந்து வெறும் 4-5 வெளியிலே இதை வாங்கி கொள்ளலாம் வாங்கி நம்ம இதை வந்து நம்ம பேபி மேலே ட்ரை பண்ணி பார்த்து 3 ஒரு நல்ல நம்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா டைப்பர்ஸை பொறுத்த மட்டும் வந்து முதல்ல நம்மளுக்கு ஃபிட் பிடிக்கணும் அப்புறம் வந்து அது பேபியோட ஸ்கின்ல எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும் இது எல்லாத்துக்குமே 3 வந்து ரொம்ப சஃபிஷியன்டான நம்பர் அதோட கூடவும் நமக்கு தேவையில்லை குறையவும் தேவையில்லை ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்து இல்லை கூட வேணா கூட அடுத்த ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் இல்லையா இன்னொரு பேக் வாங்கிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்து எது நம்ம குட்டிக்கு கரெக்டாக வருதோ சும்மா ஜஸ்ட் பிகாஸ் அது ப்ரீமியம் பிராண்ட்னால ஓவராக ஸ்பெண்ட் பண்ணிடாமல் இல்லை ரொம்ப சீப்பாகவும் நம்ம போய் குட்டிக்கு எதுவும் ஆகாமல் நம்ம எது குட்டிக்கு கரெக்டாக வருதோ அதை பார்த்துக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்பு வந்து நமக்கு கொடுக்குறாங்க அதனால தான் இந்த Lelampin E-Store வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த முறை இது ஒரு குட் ஐடியா இதோட இந்த காணொலி முடியுது நீங்கள் வேணும்னா இதோட எக்ஸிட் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வந்து என் துக்க கதை அந்த துக்க கதை நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் நான் வந்து இந்த ஸ்டோரை வந்து உங்களுக்கு இவ்வளோ ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என் துக்க கதை ஆரம்பிக்குது டைப்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து அதில் வந்து ரொம்ப பெரிய ரேஞ்சஸ் இருக்குது இப்போ நம்ம ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்சுவலாக
நம்ம அத்தை மாமாலாம் அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்கல டைப்பர்ஸ் என்ன பாய்ச்சாங்கன்னு தெரியல, நம்ம சும்மா ரெண்டுமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம பெரியமா பிள்ளை அந்த மாதிரி கேட்டு தான் ஒரு டைப்பர்ஸ் பிராண்டை சாடுறோம். அவங்களும் எந்த அளவுக்கு ரீசர்ச் செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் தெரியல. அதுக்கு மேலே என் துக்க கதையில் வந்து மொத முத நான் இந்த மாதமாக இருக்கிறப்ப வந்து ஃபுல்லாக கோவிட் லாக்டவுன் பெண்டமிக் இது தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து போய் ஒரு கடைக்கு போய் டைப்பர் வாங்குற நிலைமை கூட இல்லை. ரெண்டு லாக்டவுனுக்கு மத்தியில் கிடச்ச ஒரு கேப்பில் அப்போ நான் ஒரு 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அந்த டைமில் வந்து இயோனுக்கு போயிட்டு சரி ஏதாவது ஒரு டைப்பர்ஸ் வாங்கிடுவோம், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல டெலிவர் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் டைப்பர்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து போய் பார்த்துடலாம் அப்படி சொல்லி போனப்ப சரி அங்கே நிறைய ரேஞ்ச் இருந்துச்சு, அம்மாடி அவ்வளோ ரேஞ்ச் இருந்துச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் என்ன யோசிச்சு பார்த்தோன்னாக்கா ஓகே இது என்ன பாசிட்டிவ் வீஸ் தானே போகிறோம், ஸோ நம்ம கொஞ்சம் ரொம்ப மாடரேட்டானது ஒன்று வாங்கிடுவோம்னு சொல்லி டைப்பர்ஸில் டைவிவின்னு சொல்லக்கூடிய ஒன்று வாங்கினோம். அது 83 ஒரு பேக்கில் வந்துச்சு. வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து நான் தான் சொன்னேன்ல நான் ஒரு ரிசர்ச் புலின்னு சொல்லி சும்மா வாசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப டைப்பர்ஸ் பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் படித்தேன். அதாவது அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பிள்ளைங்க பிறந்தா அது அவங்க ஸ்கின்க்கு வந்து நம்ம எப்படி கரெக்டான டைப்பர்ஸ் வாங்கணும்லாம் படித்தேன். அப்போ தான் எனக்கு அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சு. ஐயோன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சர்வே ரிவ்யூ எல்லாம் வாசித்தப்போ மலேசியாவை பொறுத்த மட்டும் இந்த ப்ரீமியம் ப்ராண்டாக இருக்கக்கூடிய ஆப்பிள் கிரம்பி தான் வந்து த பெஸ்ட் ரேட்டடாக இருந்துச்சு. ஆனால் சரியான விலை ஒரு பீஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வெள்ளி 20 காசுலேருந்து 1 வெள்ளி 50 காசு வரைக்கும் போகும். ஆனால் நமக்கு தான் தெரியாதா, நம்ம தான் புது அம்மாவாச்சேன். ஸோ எனக்கு வந்து ஐயோ கடவுளே இதெல்லாம் முடியாதுன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் பேசி நான் என் பேபிக்கு இதுதான் வாங்க போகிறேன்னு சொல்லி வாங்கினேன். அது ஒரு 80 வாங்கினேன் சரிங்களா, அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பேபி பிறந்துச்சு, ஆப்பிள் கம்பியும் பாய்ச்சேன், நல்லா வந்துட்டு இருந்துச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன சிக்கலாச்சுனாக்கா பில்லு சிச்சிங் சிச்சிங்னு எகிரிக்கிட்டு தான் இருந்துச்சு. நம்ம புதுசாக கல்யாணம் பண்ணி பேபி பிறந்துச்சா நம்ம பட்ஜெட் எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும். அந்த நேரத்தில் ஓகே ஆப்பிள் கம்பி தான் சாய்ஸாக, வேறு சாய்ஸே இல்லையான்னு யோசிச்சுட்டு ஆனால் எல்லாமே தான் பெரிய பெரிய பண்டல் பண்டல் வந்துச்சு. அப்போவே 83 பீசஸ் உள்ள ட்ரை விவி அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. ஆப்பிள் கம்பி நான் பாய்ச்சிட்டு இருக்கேன். அப்பயும் எங்கள் அத்தா கிட்ட அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசி மண்டே கழுவி சரி இன்னொன்று வாங்கலாம்னு சொல்லி அந்த ப்ரீமியம் ப்ராண்ட்லேருந்து கொஞ்சம் விலை குறைவான 90 சென்ஸ் ரேஞ்சில் இருக்குது ஆஃப் ஸ்ப்ரிங்னு சொல்கிற ஒரு ப்ராண்டை வாங்கினேன். அது 48 பீசஸ் வந்துச்சு. என் குட்டிக்கு போட்டால் இவ கதறி கதறி அழுகுறா, கொஞ்சம் கூட பிடிக்கல. டைப்பர்ஸ்னால தான் அவளுக்கு வந்து தூங்க முடியல. சரி சொல்லிட்டு ஓகே, ஏன்னா நமக்கு தான் தெரியுமே பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தான் அது ஜஸ்ட் பிகாஸ் நல்லது கெட்டதுன்னெலாம் கிடையாது. சரி சொல்லி அதை தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தான் தேடிக்கிட்டு திருப்பி ஆப்பிள் கம்பியிலே இருந்தேன். ஆனால் எனக்கு மனசில் ஒன்று தோணிக்கிட்டு இருந்துச்சு, நான் எல்லா ப்ராண்டும் ட்ரை பண்ணலையே, ஒரு வேளை வேலை குறைவான ப்ராண்ட் கூட இவளுக்கு பிடிச்சி சூட்டபுளாக இருக்கிறது இருக்கலாம் இல்லையா. அப்போ அதுக்கு நான் என்ன செய்யறது, எப்படி ட்ரை பண்ணுறது, அப்புறம் இந்த 83 or 48 யாருக்காவது தானம் பண்ணணுமே இதெல்லாம் யோசிக்கிட்டு ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த lelampin.com பார்த்தேன். இந்த lelampin.com 5 வெள்ளிக்கே நம்ம வந்து ஈவன் 10 பிராண்ட் நீங்கள் வாங்கினீங்கனாலும் 50 வெள்ளி தான் செலவு பண்ணியிருப்பீங்க. நான் 10 பிராண்ட் இந்த முறை வாங்கினேன், கண்டிப்பாக அதோட ரிவ்யூ வீடியோவை நான் செய்கிறேன். 10 பிராண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட 50 வெள்ளி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த காசுக்கு நீங்கள் எல்லா மாதிரி பிராண்டையும் உங்கள் குட்டிக்கு போட்டு பார்க்கலாம், பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். இந்த வீடியோ நான் ஏன் சொல்கிறேனாக்கா நான் எப்பயுமே நம்புகிறேன் இந்த இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறது தான் பேரண்டிங்கில் த பெஸ்ட் வின் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனு நான் வெளியே போடுறேன். ஏன்னா இந்த ஜெனரேஷனில் ஓ மேபி நான் தான் நினைக்கிறேன் எதுனாலும் நான் யூடியூப் கூகுளில் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே இருந்துச்சுன்னா இது இந்த இந்த கடையை பற்றி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும் நான் நினச்சேன். அதனால தான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போய் lelampin செக் அவுட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் ஷாப்பியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விட்டுருக்க இணைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு என்னென்னா வாங்கி பயனுறுங்க. இது எந்த வகையிலையும் ஸ்பான்சர் வீடியோவோ அவங்க எதுவுமே எனக்கு ஃப்ரீயாக தரல, இது ஜனனினா நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான், இன்னொரு சிறந்த தகவலோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், பாய்.